அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் சமாதானம் மற்றும் உட்புறவாக்குதலின் ஆண்டின் உபவாச காலத்தில் சந்திப்பதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். உடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது உண்ணாமை பசித்தோருக்கு உணவாகட்டும், நம்முடைய உறவுகள் உயிர் பெறட்டும் என்கிற சிந்தனையோடு இந்த தபசு நாட்களை நாம் ஆசரிக்க அழைக்கப்படும். கடந்த ஆண்டுகளில் நாம் இந்த 40 நாட்களில் திருச்சபையாய், குடும்பங்களாய், தனிமனிதர்களாய் நம்மை சுற்றி இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு நம்முடைய உணவை பகிர்ந்தளித்து அவர்களோடு நம்முடைய உறவை வளர்த்து கொண்டோம். தொடர்ந்து இந்த ஆண்டும் அதனை நீங்கள் செய்யும்படியாய் உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போலவே 40 நாட்கள் 40 பொருட்கள் சேகரித்து திருச்சபைக்கு நாம் பங்களிப்பாய் தந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த ஆண்டு நீங்கள் சேகரிக்கிற பொருட்களை வருகிற ஏப்ரல் மாதம் 14, 15, 16 ஆகிய தேதிகளிலே நடைபெற இருக்கிற நம்முடைய வருடாந்திர ஆவிக்குரிய மாநாட்டில் நடைபெற இருக்கிற மிஷன் ஃபெஸ்டிவலில் நீங்கள் அதை படைக்கும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த தபசு நாட்களில் முறிந்து போன உறவுகளை நாம் மீண்டும் ஒன்றிணைப்பதற்கு பேசாதவர்களோடு நாம் பேசும் சமுதாயத்திலும் திருச்சபையிலும் தனி மனிதராகவும் நாம் கொண்டிருக்கிற உறவு சீர்கேட்டினை இந்த காலங்களிலே சரி செய்து கொள்வதற்கு இந்த தபசு நாட்களை பயன்படுத்துவோம். அது மாத்திரமல்ல, இந்த சுற்றுப்புற சூழலை பேணி காப்பதற்காக நெகிழியை தவிர்ப்போம், துணிப்பைகளை பயன்படுத்துவோம். தமிழ்நாடு முழுவதும் பனை விதைகளை நாம் நட்டு இயற்கையை பராமரிப்போம். அதன் மூலம் நம்முடைய சுற்றுப்புற சூழல் பாதுகாப்புக்கு நம்முடைய பங்களிப்பை கொடுப்போம். ஜபம் வெறும் சொல்லாக அல்லாமல் செயலாகட்டும். நம்முடைய ஒடுக்குதல் திருச்சபைக்கு பங்களிப்பாக சமாதானம் மற்றும் உப்புரவாக்குதலின் ஆண்டிலும் தொடரட்டும். நமது உண்ணாமை பசித்தோருக்கு உணவாகட்டும், நம்முடைய உறவுகள் உயிர் பெறட்டும். இந்த தபகாலம் அர்த்தமுள்ள வசந்த காலமாய் நமக்கு அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன். தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு எப்படி சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன். தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு தள்ளாமலே என்னை தள்ளாமலே தாங்கின அன்பிதுவே தள்ளாமலே என்னை தள்ளாமலே தாங்கின அன்பிதுவே தாங்கின அன்பிதுவே என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன். தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு என்னை ஒதுக்காமலே நேசித்த அன்பிதுவே வெறுக்காமலே என்னை ஒதுக்காமலே நேசித்த அன்பிதுவே நேசித்த அன்பிதுவே என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன். தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு Thank you.
மறக்காமலே என்னை மறக்காமலே மன்னித்த அன்பீதுவே, மறக்காமலே என்னை மறக்காமலே மன்னித்த அன்பீதுவே, மன்னித்த அன்பீதுவே. என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன். தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு எப்படி சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன். தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு இயேசுவின் அன்பு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பேரிலே ஆமேன். அன்புக்குரிய இறை மக்களே, உங்கள் அனைவரையும் இறை மைந்தன் இயேசுவின் திருப்பேரிலே இந்த காலை தியானத்திற்கு அன்போடு கூட அழைக்கின்றேன். உங்களை இந்த இணைய வழியின் மூலமாக இந்த உபவாச காலங்களிலே ஆண்டவரோடு வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த தியானத்திற்கு ஆரம்பமாக நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மகிழ்வான இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளினுடைய பணிகளை துவங்குவதற்கு முன்பதாக ஆண்டவர், நீர் இந்த நாளிலும் எங்களோடு கூட பேசப்போகிற வார்த்தைகளுக்காக உங்க நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் இந்த நாளிலும் இந்த உபவாச காலங்களிலே உம்மை நெருங்கி ஜீவிப்பதற்கு ஒரு உற்சாகம் ஊட்டுகின்ற, எங்களை வாழ்க்கையில் வழிநடத்துகின்ற ஒரு நிகழ்வாய் இந்த நாள் இருப்பதற்கு ஆண்டவர் ஆவியானவரை கொண்டு அருள் புரிய வேண்டுமாய். இயேசுவின் வழியாக கேட்கிறோம் ஜீவனுள்ள கடவுளே, ஆமீன். இந்த காலை நேர தியானத்திற்கு ஆதாரமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அது யோவான் நற்செய்தி நூலில் 8:11 வசனத்தினுடைய பின்பகுதி. யோவான் நற்செய்தி நூல் 8:11 பின்பகுதி. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அன்புக்குரியவர்களே, இயேசு எருசலேம் ஆலயத்திற்குள்ளாய் இருக்கின்றார். அவரை எப்படியாவது குற்றப்படுத்த வேண்டும் என்றும் அவருடைய வாயின் வார்த்தையினாலே அவரை குற்றம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி சட்டத்திட்டங்களிலேயும் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணங்களிலேயும் முனைவர் பட்டம் பெற்ற பரிசேயரும் வேத பாடகரும் ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்த அவர் முன்னதாக நிறுத்தி, இவள் விபச்சாரத்திலே கையும் களவுமாக பிடிபட்டால், ஆகவே இவளுக்கு நீர் என்ன சொல்லுகிறீர் என்பதை அவருடைய வாயின் வார்த்தைகளிலிருந்து அவரை குற்றம் பிடிப்பதற்காக அங்கே கொண்டு வந்தார்கள். இயேசுவோ அவளுடைய சிந்தனையை அறிந்திருந்தார். ஆனால் இந்த நாளிலே பார்க்கின்ற பொழுது இந்த விபச்சாரத்திலே ஈடுபட்ட அந்த பெண் மௌனமாயிருந்தால் இயேசு என்ன சொல்வாரோ என்பதற்காக. ஆனால் இயேசுவோ தன்னுடைய விரலினாலே கீழே குனிந்து எழுதி கொண்டிருந்தார். பரிசேயரும் வேதபாரகரும் தொடர்ந்து அவரை வலியுறுத்தினாலே அவர் ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் இந்த பெண்ணின் மீது முதலாவது கல்லெறிய கடவன் என்பது. அவர்கள் சொல்வது, மோசே எங்களுக்கு கட்டளையிட்டு கொடுத்தார், ஆகவே மோசேயின் கட்டளைப்படி இந்த பெண் பாவத்துக்குட்பட்டாள் என்று சொல்லுகின்றார். ஆனால் இயேசுவோ என்ன சொல்லுகின்றார், இவள் பாவம் செய்தாள் என்று பிடிபட்டிருக்கிறாள், ஆனால் இவளோடு விபச்சாரத்தில் ஈடுபட்ட அந்த ஆண் எங்கே என்பதுதான் இந்த கேள்வி. இந்த பெண்ணிடம் யாரும் விபச்சாரத்தில் ஈடுபடாத எந்த ஆணாயிருந்தாலும் சரி, அவர்கள் முதலாவது கல்லெறிய வேண்டும் என்பதுதான் இந்த கேள்வியினுடைய உள் அர்த்தமாய் இருக்கிறது. உடனே எல்லாரும் மிகவும் மன வருத்தப்பட்டு அவளை தண்டியாமல் தலைகுனிந்து அவரவர் சென்று விட்டார்கள். இயேசுவும் அந்த பெண்ணை உற்று நோக்குகிறார். எங்கே உன் மீது குற்றம் சுமத்துவர்கள் என்று கேட்கின்றார். அதற்கு அவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள் என்று சொல்லுகின்றார். இயேசு சொல்கிறார், நானும் உன்னை தண்டிப்பதில்லை என்று சொல்லுகின்றார்.
அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு எது பாவம் என்பது நமக்குள்ளாய் ஒரு கேள்வி எழுகிறது. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவார்கள், ஓநாயாய் இருந்து பார், ஓநாயினுடைய நியாயம் புரியும் என்று. ஒருவேளை ஓநாயினுடைய சுபாவமானது ஆடுகளை அடித்து கொன்று சாப்பிடுவது தான் ஓநாயினுடைய குணம். ஒருவேளை அதற்கு அந்த உணவு வேண்டும் என்பதனால் அது அவ்வாறு நடந்து கொள்கிறது. ஆகவே ஒருவேளை நாம் ஆடுகளுக்காய் வருத்தப்படுகிறமே சரி, சில நேரங்களில் ஓநாய்களுக்காகவும் சில நேரங்களிலே நாம் யோசிக்க வேண்டும். அதுதான் இந்த நிகழ்வினுடைய ஒரு முக்கிய கருத்து. அதாவது விபச்சாரத்திலே ஈடுபட்ட அந்த தன் பாவியாக இருக்கிறார் என்றால், அந்த விபச்சாரத்துக்கு தள்ளிவிட்ட சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம், அவளை அவளுடைய சூழல் அதற்கான காரணம் யார் என்பதை நாம் ஆராய வேண்டும். ஒருவேளை இயேசு அவளுக்கு சொல்கின்றார், மீண்டுமாய் உலகத்துக்குள்ளே போ, இந்த பாவமான உலகத்துக்குள்ளே போ, ஆனால் இனி நீ பாவம் செய்யாதே என்று அவளுக்கு அறிவுறுத்துகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாமும் கூட இந்த நாளிலே, இந்த புதிய நாளிலே, இந்த உலகத்திற்குள்ளாய் நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து வருகின்றோம். இந்த உலகத்தினுடைய அத்தனை ஆடம்பரமான பாவமான எல்லா சுபாவங்களும் நம்மை சூழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நாம் இந்த பாவமான உலகத்திலிருந்து எப்படி நம் ஆண்டவரை நாம் தொழுது கொண்டு அவருக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதே இந்த நாளினுடைய சிந்தனையாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் இந்த நாளை நாம் பாவம் இல்லாத நாளாக, அல்லது இந்த நாளை நாம் ஒரு பரிசுத்தமான நாளாக, ஆண்டவர் நம்மை வழிநடத்துவதற்கு நம்முடைய தினசரி பணிகளிலே ஆண்டவர் நம்மோடு கூட அவர் வந்து நம்மை வழிநடத்துவதற்கு ஆவியானவருடைய ஆலோசனையும் ஆட்புணர்வும் நம் அனைவருக்கும் இந்த நாள் இருக்க வேண்டுமாய். இந்த தியானத்தின் மூலமாக நாம் ஆண்டவரை நாம் இன்னும் புரிந்து கொள்வதற்கு இந்த வசனம் நமக்கு ஒரு உந்துதலாக இருக்கிறது. நீ இப்போ பாவம் செய்யாதே, இந்த சிந்தையோடு இந்த நாளுக்குள்ளாய் கடந்து போவோம். ஆண்டவரே இந்த திருவசனங்களை ஆசீர்வதி தருவாராக. ஜபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளினுடைய பணிகளுக்கு துவங்குவதற்கு முன்பதாக உங்களுடைய சமூகத்தில் கேட்ட இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பாவமான உலகத்திற்குள் இந்த உபவாச காலங்களில் எங்களை நாங்கள் முற்றிலுமாக ஒடுக்கி, எங்களை நாங்கள் தாழ்த்தி, நீர் எப்படியாக உபவாசத்திலும் ஜபத்திலும் தரித்திருந்தோ அதே வேளையிலே அதே நிகழ்வாக நாங்களும் கூட இந்த உபவாசத்திலும் ஜெபிப்பதிலும் உண்மை நெருங்கி ஜீவிப்பதிலும் ஆண்டவரே எங்களை உம்முடைய ஆவியானவரை கொண்டு வழிநடத்தி, இந்த நாளினுடைய பணிகளை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து, திட்டமிட்டிருக்கிற பணிகளை ஆண்டவர் அதை வழிநடத்தபடியாக உம்முடைய ஆவியானவர்களுடைய ஆலோசனைகளை நிறைவாய் எங்களுக்கு தர வேண்டுமா இம்மிடத்தில் வருது செய்கிறோம் சுவாமி. எங்களுடைய பிரயாணங்களை ஆசீர்வதியும் இந்த நாளிலும் தங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்களை கொண்டாடுகின்ற மற்றும் நினைவு கூறுதல் நாட்களை எண்ணி உங்களுக்கு நன்றி செலுத்துகின்ற உடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த ஆண்டை வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் இந்த ஆண்டிலும் அவர்களுக்கு நன்மையும் கிருபையும் பாக்கியமும் அவர்களை பின்தொடர ஆண்டவர் அருள் புரிய வேண்டுமா இம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசுவின் வழியை கேட்கும் ஜீவனுள்ள கடவுளே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருஷ்ண கிருபையும் பிதாவாகிய கடவுளின் நன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவான வழிநடத்தலும் நீங்காத பாதுகாப்பும் நம் அனைவரோடும் குறிப்பாக இந்த நாள் நம்முடைய பணிகளோடும் இன்றும் என்றும் ஆண்டவர் வருகை மட்டும் சதா காலங்கள் தங்கியிருப்பதாக. ஆமீன்.